During Renaissance and Reformation, many changes took place in England. After French Revolution in 1789, many changes took place in France. Hello everyone, in today's video we are going to learn some vocabularies that starts with R. R அப்படிங்கிற அந்த அல்பபெட்டில் தொடங்குற ஒரு சில வெக்காபுலரிஸ் இன்றைக்கி கற்றுக்கலாம். லெட் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், ரெனவேஷன். ரெனவேஷன் அப்படின்னா செப்பனெடுத்தல் அல்லது புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ரெனவேஷன், ரெனவேஷன்னா செப்பனிடுதல். உதாரணத்துக்கு கோவிலில் வந்து செப்பனிடுதல் பண்ணி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் செப்பனிடுதல் அப்படின்னா கோவிலுக்கு சொல்லுவாங்க. இப்போ பழைய வீடு அது ஆல்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு சரியான வார்த்தை ரெனவேஷன். த கவர்மெண்ட் ரெனவேட்டட் த ஏன்ஷியன்ட் டெம்பிள். கவர்மெண்ட் ரெனவேட்டட் த ஏன்ஷியன்ட் டெம்பிள் அப்படின்னா அரசாங்கம் வந்து அந்த பழைய கோவிலை, பழமை வாய்ந்த கோவிலை வந்து செப்பனிடுதல் செய்தது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்கியூ. ரெஸ்கியூ அப்படின்னா மீட்பு, அதாவது இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பீப்புள் வேர் ரெஸ்கியூட், மக்கள் வந்து மீட்கப்பட்டனர். ஆர் போலீஸ் இன்வால்வ்டு இன் ரெஸ்கியூ ஆப்ரேஷன். போலீஸ் இன்வால்வ்டு இன் ரெஸ்கியூ ஆப்ரேஷன், காவலர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அந்த மாதிரி மிலிட்ரி ஆர் ஃபயர் ஃபைட்டர்ஸ், யார் வேணாலும் அங்கே போட்டுக்கலாம். ரெஸ்கியூனா மீட்பு, ரெஸ்கியூ ஆப்ரேஷன்னா மீட்பு பணி. நெக்ஸ்ட் ஒன், ரெனசான்ஸ். ரெனசான்ஸ் அது ரினைசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ரெனசான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெனசான்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. நம்மளுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாறுலையுமே ஒரு சர்டன் பீரியடில் தான் ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்கும். அந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறது மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ரிலிஜியன், சொசைட்டி, எக்கனாமி ஆர் லிட்ரேச்சர். இலக்கியத்தில் மறுமலர்ச்சி, அரசியலில் மறுமலர்ச்சி. ஸோ இதுதான் ரெனசான்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. நெக்ஸ்ட் ஒன், ரெஃபர்மேஷன். ரெஃபர்மேஷன் அப்படின்னா சீர்திருத்தங்கள். சீர்திருத்தம்னா என்ன, ஒரு ஒரு சொசைட்டியில் ஏதாச்சும் தப்பான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதை சரி செய்யறது தான் வந்து ரிஃபார்ம். ரெஃபர்மேஷன் அப்படின்னா சீர்திருத்தம். ரிஃபார்மர் அப்படின்னா சீர்திருத்தவாதி. ராஜாராம் மோகன் ராய் இஸ் அ சோஷியல் ரிஃபார்மர். ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஸோ ரிஃபார்மர் அப்படின்னா சீர்திருத்தவாதி, ரெஃபர்மேஷன் அப்படின்னா சீர்திருத்தம். நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்டரேஷன். ரெஸ்டரேஷன் அப்படின்னா மறு சீரமைப்பு. அகெயின் அதே தான், ஒரு சொசைட்டிலையோ இல்லை ஒரு அரசியல்லையோ ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் போயிருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி திரும்பவும் பழைய நிலைமைக்கு, ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வந்தது தான் வந்து மறுசீரமைப்பு, ரெஸ்டரேஷன். நெக்ஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன். ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா மறுவாழ்வு. இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது. இந்த ஆல்கஹால் அடிக்டட் பீப்புளுக்கு வந்து மறுவாழ்வு இல்லங்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா மறுவாழ்வு. இது வந்து நிறைய முதியோர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்கள் அல்லது இந்த ரோடு ஓரம் வந்து யாசகம் கேட்குறவங்கள அவங்களுக்கான மறுவாழ்வு இல்லங்கள், நிறைய மறுவாழ்வு இல்லங்கள் இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா மறுவாழ்வு. நெக்ஸ்ட் ஒன், ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி, எல்லாருக்குமே தெரியும். ரெவல்யூஷனரி அப்படின்னா புரட்சியாளர். ரெவல்யூஷன்னா புரட்சி, ரெவல்யூஷனரினா புரட்சியாளர். லெனின் இஸ் அ ரெவல்யூஷனரி. காந்திஜி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ரெவல்யூஷன். ஸோ காந்திஜி வந்து புரட்சிக்கு பேர் பெற்றவர். ஸோ ரயட் அப்படின்னா கலகம். ரயட் அப்படின்னா கலகம். சம்டைம்ஸ் கலவரம் கூட சொல்லுவாங்க. இப்போ நிறைய நியூஸஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த கலவரத்தில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க. ஸோ ரயட் அப்படின்னா கலகம். ரெபல். ரெபல் அப்படின்னா அதே மாதிரி தான், கலவரம் கலகம் இது ரெண்டுத்துக்குமே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கலகத்தில் ஈடுபடுறாங்கல்ல, கிளர்ச்சி பண்ணுறாங்கல்ல, அதையா கால் அஸ் ரெபல்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ.